கீழ்மையும் தாழ்ச்சியும் இல்லங்களில் குடிக்கொண்டுள்ள மரியமாதாவின் அடிச்சுவட்டில் தவழுங்கள் மரியமாதா தொலைக்காட்சி. அமெரிக்க தேசத்தில் அடிமைகளாய் பார்க்கக்கூடிய பார்க்கப்படக்கூடிய கருப்பினத்திலிருந்து ஒருவர் இந்த தேசத்தை ஆழுவார் என்பது நான் கனவு காண்கிறேன். இறையேசுவில் அன்பானவர்களை, ஏன் மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய இந்த கனவை இந்த நேரத்திலே உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன் என்றால், அருள்தந்தை ஜெல்பரின் அவர்களும் ஒரு கனவை கண்டார்கள். இந்த ஆலயத்தில் அடைக்கால் பங்கு சமூகமே இணைந்து வந்து அன்னையின் வழியாக பலி செலுத்த வேண்டும் என்பது அருள்தந்தை ஜெல்பர்ன் அவர்களுடைய கனவாக இருந்தது. 2 ஆண்டுகள் விழா எடுத்தோம். அது பல நேரங்களில் பகட்டுக்குரியதாய் விமர்சனத்துக்குரியதாய் மாற்றப்பட்டதை நாம் மறந்துவிட முடியாது. இப்பொழுது இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. ஒரு சில நல்ல உள்ளங்கள் முன்வந்தார்கள், ஆனால் பல பேரால் அது பரிகசிக்கப்பட்டது என்பதும் நாம் மறுக்க முடியாத உண்மை. ஏன் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டும், ஏன் இந்த ஆலயத்திலே திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும், ஏன் இந்த ஆலயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கேள்விகளெல்லாம் நமக்குள்ளாக ஆங்காங்கே எழும்பிக் கொண்டிருந்த கேள்விகள், விவாதத்திற்கு உள்ளான கேள்விகள். ஆனால் இந்த ஆலயத்தினுடைய மகிமையை நாம் புரிந்து கொண்டால் இந்த ஆலயத்தை பற்றிய ஒரு தன்மையை நாம் அறிந்து கொண்டால், இப்படிப்பட்ட விமர்சன பார்வைகள் நம்மிடத்திலே உருவாகி இருக்க முடியுமா என்ற கேள்விகள் கூட என்னுடைய உள்ளத்திலே எழும்பிக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களை, நம்முடைய அழிக்கால் பங்கு சமூகம் எங்கே விசுவாசத்தை தொடங்கியது என்பது, ஒருவேளை நம்முடைய சவேரியார் அருளானந்தர் இவர்களுடைய வருகை நம்மை ஒருமுகப்படுத்தி இருந்தால் கூட, ஒரு குடும்பமாய் இணைந்து வந்தது இந்த ஆலயத்தில்தான். ஒரு குடும்பமாய் இணைந்து வந்து அழிக்காலிலே முதல் திருப்பலியை சிறப்பாக கொண்டாடியது இந்த ஆலயத்தில்தான். இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டுமா? இந்த ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்பட வேண்டுமா? கேள்விகளுக்கான பதில் என்னுடைய கனவும். அன்பானவர்களை, இன்று பார்க்கிறேன், கண்ணை விரித்து பார்க்கிறேன், அகல பார்க்கிறேன். எல்லா மக்களும் வந்திருக்கிறீர்கள். எல்லா மக்களும் இணைந்து இந்த ஆலயம், நமது ஆலயம் என்ற ஒரு உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இதற்காய் நல்மனதோடு முன்வந்த யாவரையும் நன்றிக்குரியவர்களாய் நினைத்து பார்ப்பது தவறானது இல்லை. அதற்காய் எல்லா விதமான ஒப்புதல்களையும் கொடுத்து சிறப்பான முறையில் இந்த நிகழ்வுகளை ஒருங்கமைத்தது தவறானது இல்லை. எல்லாம் சிறப்பாக அன்னையினுடைய பிறந்த நாள் விழாவில் நடந்தேறியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. கிரேஸ்துவில் அன்பானவர்களை, அன்னையினுடைய பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் என்றால், முதலிலே அன்னையினுடைய பிறந்த நாளை பற்றி நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கலாம். இந்த அன்னையானவள் எதற்காக இந்த பூமியிலே
புறப்படுத்தாய் என்று பார்க்கின்ற பொழுது நம்மை போன்ற பாவியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் பாவ மன்னிப்பை பெற்று மீட்பு பெறுவதற்காக அவளை ஒரு கருவியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே அவதரிக்க வைத்திருக்கிறார். சிறிய பருவத்திலிருந்தே தன்னுடைய பிறப்பின் தொடக்கத்திலிருந்து சிறிய பருவத்திலிருந்து ஆண்டவருக்குரியவளாய் தன்னை மாற்றிக்கொண்டாள் என்பதனையும் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு காலகட்டத்திலே அருள்மிக பெற்றவளை வாழ்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்னையினுடைய வாழ்வுநிலை இருந்திருக்கிறது என்றால் அன்னையானவை புனிதமிக்கவழாய் தூயவழாய் அருள் நிறைந்தவழாய் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறாள் என்பதற்கு சான்றுதான் கபிரியேல் அதிதூதர் எல்லா நிலையிலும் அன்னையை பற்றி சொன்ன வார்த்தை அருள்மிக பெற்ற மரியே வாழ்க என்பது. ஆகவேதான் அருள் நிறைந்தவழாய் ஆதரவு தரக்கூடியவர்களாய் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரக்கூடியவழாய் அண்டி வரக்கூடிய யாவருக்கும் உடனிருக்கக்கூடியவழாய் அன்னையானவள் இருக்கின்றாள் என்று நினைக்கின்ற பொழுது அன்னையினுடைய பிறப்பு என்பது போற்றுதற்குரியதாக இருக்கிறது, புகழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது, நன்றிக்குரியதாக இருக்கிறது, அவை வணக்கத்திற்குரியவையாய் இருக்கிறாள் என்பதனை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் அன்பானவர்களே, இன்றைய நாளில் அன்னை மரியாள் அன்பிய உறவுகளுக்கு உயிர் தருபவள் என்ற மைய சிந்தனை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி, நம்ம எல்லாரும் அன்னையினுடைய பக்தர்கள் தானா? நாம் எல்லாரும் அன்னையினுடைய பக்தர்கள் தானா? ஆமாம். அன்னை சுட்டிக்காட்டக்கூடிய வழியை பின்பற்றக்கூடியவர்களா? தெரியும், யார் யாருன்னு தெரியும், சொல்லுங்க. இப்போ அன்னையினுடைய பக்தர்கள் இல்லையா? இல்லையா? அன்னையினுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்களா இல்லையா? பிதாஸ்து நீங்கள் தான் உள்ளது. கையினால் போட வேண்டிய பிதாசுதன் என்ன செய்து தலையினால் விழுகிறது. திருத்துதப்பணிகள் நூல் முதல் அதிகாரம் இன்று முதல் வாசகமாக நமக்கு வாசிக்கப்பட்டது இல்லையா? அங்கே என்ன செய்தி கொடுக்கப்பட்டது? நாங்கள் ஆலயத்திற்கு சென்றோம். ஆலயம் அழகாக இருந்தது. கண்குளிர பார்த்து கொண்டோம். நாங்கள் இல்லங்களுக்கு சென்று விட்டோம் என்று சொல்வதற்கு இங்கே வந்தீர்களா? இரண்டு வாசகங்கள் வாசிக்கப்பட்டதல்லவா? இந்த இரண்டாம் வாசகம் இதைத்தான் வாசித்தார்கள். என்ன வாசித்தாங்க சொல்லுங்க. திருத்துதர்களோடு அன்னை மரியாய் ஒன்றிணைந்திருந்தாள். அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பிற்கு பிறகு சீடர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ரோமை பேரரசனுடைய பலவிதமான தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் என்பது அவருடைய வாழ்வை சற்று கேள்விக்குள்ளாக்கியது. ஏனென்றால் இயேசுவோடு இருந்த நேரத்திலே அவர்கள் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். சாப்பாடுன சாப்பாடு, தண்ணின தண்ணி, எல்லா தேவையும் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இயேசுவினுடைய இறப்பிற்கு பிறகு அவர்கள் அச்சம் கொண்டார்கள். இன்னும் எங்களுக்கு யார் இருக்கிறார்? இன்னும் எங்களுக்கு யார் இருக்கிறார்? எங்களுடைய வாழ்வை
பலப்படுத்துவதற்கு எங்களை வழிநடத்துவதற்கு யார் இருக்கிறார் என்ற ஒரு அச்ச உணர்வு அவர்களுக்குள்ளாகின்றது. கதவை பூட்டிவிட்டு உள்ளே அமர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய காட்சி, அவருடைய உயிர்த்த காட்சி அவர்களை பலப்படுத்தியது. ஆனாலும் அவர்களால் முன்னுக்கு வரவில்லை, வர முடியவில்லை. அடுத்ததாக ஆண்டவருடைய விண்ணேற்றத்திற்கு பிறகுதான் அன்னை மரியா அவர்களை சந்திக்கிறார். சந்திக்கின்ற பொழுதுதான் அவர்கள் ஒன்றாக கூடி வருகிறார்கள். ஒன்றாக கூடி வந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் நற்செய்தி அறிவிப்பணிக்காக செல்கின்றார்கள். ஆகவே இங்கு அன்னை மரியாள் தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். திருத்துதர்களை தன்னோடு இணைத்துக் கொள்ளுகிறார். ஒரு சிறிய குழுமமாக அவர்கள் உருவாகின்றார்கள். யார் யார் எங்கு செல்ல வேண்டும் என்று அங்குதான் முடிவு செய்யப்படுகிறது. யார் யார் எந்த நாட்டிலே நற்செய்தி அறிவிக்க செல்ல வேண்டும் என்பதை பற்றியே ஒரு செய்தியானது அங்குதான் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு திருத்துதரும் ஒவ்வொரு நாட்டிற்கு அனுப்பப்படுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிப்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டும் என்பது அன்னை மரியாள் பணித்த ஒரு வார்த்தையாக இருக்கலாம். அவர்களை ஒன்றிணைத்தாள், ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுத்தாள். ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிப்பதற்கான ஒரு சக்தியாய் அவள் விளங்கினாள். இந்த அன்னையானவள் அன்பியங்களினுடைய உயிர் நாடியாக, அன்பிய உறவுகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள் என்று பார்க்கின்ற பொழுது இவளுடைய வழித்தோன்றலாக வந்ததுதான் திருத்துதர் பணிகள் நூல் 4 32-35 வரை உள்ள இறை வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கையான சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை தெளிவுபடுத்தியது. நம்பிக்கை கொண்டோர் ஒன்றாய் கூடி வந்தார்கள். ஒருவர் மற்றவருக்காக ஜெபித்தார்கள். தங்களிடம் இருந்ததை பகிர்ந்து கொடுத்தார்கள் என்பதுதான் திருத்துதர் பணிகள் 4:32-35 வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருகிறது. இது தொடக்க கால கிறிஸ்தவம். கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை, கிறிஸ்தவத்தை வளர்ப்பதற்கு எடுத்துக்கொண்ட ஆயுதம் இதுவாகத்தான் இருந்தது. எல்லாரும் நம்பிக்கை கொண்டவர்கள் சிறு சிறு குழுக்களாக இணைந்து வந்தார்கள். இணைந்து ஜெபிக்க தொடங்கினார்கள். ஒருவர் மற்றவருடைய தேவையிலே உடனிருந்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய அன்பியங்கள் எதை சொல்லுகிறது? நாம் சார்ந்திருக்கக்கூடிய அன்பியங்கள் எதை சுட்டிக்காட்டுகிறது? நம்முடைய வாழ்வு நிலைகள் எதை சொல்லி தருகிறது? இன்றைக்கு அன்பியம் என்றால், அன்பியம் என்றால் மாற்று ஒரே வார்த்தையில் போடுங்க பார்ப்போம். அன்பியம் என்றால் துன்பியம். துன்பத்தை ஒரு அருள்பணியாளருக்கு துன்பத்தை தரக்கூடியது அன்பியம். காரணம் என்ன? காரணம் என்ன? இணைந்து வருவதற்கு மனமில்லை. ஆனால் பிரித்தெடுப்பதற்கு ஆட்கள் உண்டு. நல்லா போகிற அன்பியத்தை எப்படி ரெண்டாக்கலான திட்டம் போடுறதுக்கு என்ன செய்வோம்? அந்த திட்டம் போடக்கூடிய ஆட்களோட இணைஞ்சு கரம் பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதை சேர்த்து கொண்டு வரேன்னு சொன்னால் வருவாங்களா? இல்லை. என்னென்னா சேர்த்து கொண்டு வரவங்க இந்த சமூகத்தில் ஒரு குற்றவாளி, கோழை. இவன் சாமியார் சொல்லி தான் என்ன செய்வான்? கேட்பா. போதும். சண்டைக்கு தூரத்துக்கு போகணுமா? சொல்லுங்கள். சண்டைக்கு தூரத்துக்கு போகணுமா? தூரத்துக்கு போக வேண்டிய தேவையில்லை. அவர் சொல்ல, நான் ஒன்றை போல தானே அப்படின்னு. அடுத்த வார்த்தை வர, அடுத்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போக, அங்கே என்ன நடக்கும்? பிரிவினை உருவாக்கப்படுகிறது. நம்பிக்கை கொண்டோர் இணைந்து வந்தார்கள் என்று திருத்துதர் பணிகள் நூலிலே நாம் பார்க்கிறோம்.
முதல் சிந்தனை இணைந்து வருவதற்கான ஒரு அழைப்பு என்பதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய நாம் அந்த இணைவை மையப்படுத்தவில்லை, பிரிவை மையப்படுத்தக்கூடிய மனிதர்களாக இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, ஒருவர் மற்றவருக்காக ஜெபித்தார்கள். ஜெபிக்கக்கூடிய பழக்கம் உண்டா? எத்தனை பேருக்கு, எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபமாலை நடக்க கைதுக்குங்க பார்ப்போம். கஷ்டம்தான். வீட்டிலையும் ஜெபிக்க மாட்டோம், அன்பியத்திலையும் ஜெபிக்க மாட்டோம், ஆலயத்திலும் ஜெபிக்க மாட்டோம். என்ன செய்வோம்? வா பார்க்க வருவோம். வா பார்க்க நீட்டு என்ன செய்வோம்? வந்துடுவோம். ஞானஸ்தானத்து வரும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு பரலோகத்துக்கு மந்திரம் சொல்ல சொன்னால் பிள்ளையை கொண்டு வந்து அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டாங்க? பிள்ளையை கொண்டு வந்து அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சால் தானே சொல்லுவாங்க இல்லையா? இன்னும் எங்களுக்கு ஜெபமாலின்னா என்னான்னு தெரியாது, ஜெபம்னா என்னான்னு தெரியாது. அவங்க அமைதியாக இருப்பாங்க, பின்னாடி இருந்து யார் சொல்லுவா? பாட்டி சொல்லுவாங்க. ரெண்டு சைடு நிற்கக்கூடிய ரெண்டு பாட்டியும் சத்தமாக சொல்லுவாங்க, இவங்க முனைங்கிட்டு நிற்பாங்க. அவங்க சொல்லுத ஜெபம் அவங்களுக்கு தான் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. இந்த இருக்கக்கூடிய மனிதர்கள், குடும்பங்கள் ஜெபிப்பதற்கு தயாராக இல்லை. எப்படி நம்முடைய உள்ளங்களிலே கடவுள் குடிகொள்ளப் போகிறார்? அங்கே இருந்த தொடக்ககால கிறிஸ்தவர்கள் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்ப, தனக்கு மட்டுமல்ல ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்பதற்கு முன் வந்தார்கள். அங்கே இறைவன் அவர்களுக்குள்ளாக குடிகொண்டிருந்தார். தொடர்ந்து அந்த கிறிஸ்தவமானது பரவப்பட்டது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆக இரண்டாவது சிந்தனை நம்மிடத்திலே சுத்தமாக இல்லை. ஏதோ ஒன்று ரெண்டு குடும்பம் ஜெபிக்கிறாங்க என்பது தெரியும், ஆனால் நிறைய பேர் கதை பேசுகிறான்னு தெரியும். இது இரண்டு. மூன்றாவது சிந்தனையாக இருப்பது, தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். இன்னைக்கு ஒரு திட்டம் நாம் நம்முடைய பங்கு சமூகத்தில் முன்னெடுத்திருக்கிறோம். இன்றளவும் கோட்டாறு மறை மாவட்டத்தில் பேசப்படக்கூடிய ஒரு திட்டம். என்ன திட்டம்? கொரோனா காலகட்டத்தில் நாம் ஒரு திட்டம் எடுத்தோம். ஒருவேளை இங்கிருந்து மறை மாவட்ட கூட்டங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும், எல்லா அருள் பணியாளர்களும் நேற்றைய நாள் ஒரு மறைவுரைக்கு நம்முடைய திருப்பலியை முடித்துவிட்டு நான் சென்றிருந்தேன். அங்கு என்னை அறிமுகப்படுத்தக்கூடிய அருள் பணியாளர், நன்றி சொல்லக்கூடிய அருள் பணியாளர் இதைத்தான் முன்னிலைப்படுத்துகின்றார். அழிக்கால் பங்கு சமூகம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது என்று. தற்பொழுது அந்த திட்டத்தை நீங்கள் தொடங்குங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எதிர்ப்புகள் இருக்கிறது. நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், உங்களுக்கு என்ன செய்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன செய்கிறீங்க? சோறு பொங்குறீங்க இல்லையா? சாப்பாடு செய்கிறீங்க. அந்த சாப்பாட்டில் ஒரு பொதி எடுத்து என்ன செய்யுங்க? தெருவிலையோ பேருந்து நிலையத்திலேயோ ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஆலய வளாகங்களிலேயோ கொண்டு கொடுங்கள். இது கஷ்டமாக இருக்குமா? கரம் நீட்டி ஒரு சிறிய உதவியை செய்து ஒருவேளை உணவு கொடுத்து அவனை வாழ வைப்பது என்பது, உயிர் கொடுப்பு என்பது தவறான காரியமா, முடியாத காரியமா? இல்லை. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். தங்களிடம் இருந்ததை அவர்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். தேவையில் உழல்வோர் யாரும் இல்லை. இன்று நீங்கள் அந்த உணவை எடுத்துக்கொண்டு சென்றால் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும், எத்தனை மக்கள் ஓடி வராங்கன்னு தெரியும் பசியோட. நம்மளை சாப்பாடு எடுக்க விட மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவர்கள் வேகமாக வருவார்கள், நம்மை சூழ்ந்து கொள்வார்கள், அந்த அளவுக்கு அவர்கள் பசியாக இருக்கிறார்கள். நாம் உண்டு கொழுத்து கொண்டிருக்கிறோம். இயேசுவன்பானவர்களே, அன்னை மரியாள் அன்பிய உறவுகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவளாய் இருந்தாள் என்றால் அவளை பின்பற்றக்கூடிய நாம் அன்பியங்களாய் செயல்பட தொடங்குவோமே. அன்பியங்களில் நல்ல மனநிலையோடு இணைந்து வருவதற்கு நாம் தொடங்குவோமே. ஜெபம் செய்வதற்கு நாம் தொடங்குவோமே. ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க தொடங்கலாமே.
ஒருவர் மற்றபடி பசியாற்றி உயிர் கொடுப்பதற்கு நாம் தொடங்கலாமே. இது நல்ல ஒரு அடையாளமாய் நம்முடைய பங்கு சமூகத்தினுடைய வளர்ச்சியாய் ஒரு இலக்காய் இருக்க வேண்டாமா? நம்மோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், நம்முடைய அயலனாக இருக்கலாம், எல்லோரையும் அன்பு செய்து வாழ்வதுதான் அன்பியங்கள் எழக்கூடிய நல்ல சிந்தனையாக இருக்க முடியும். இதை இன்று பல மனிதர்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதை இன்று பல மனிதர்கள் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இணைந்து வருவதை தடுப்பதற்கு ஒரு கூட்டம், இணைந்த செயல்பாடுகளை இல்லாமலாக்குவதற்கு ஒரு கூட்டம். ஏன், அன்பியங்கள் இருந்தால்தான் காரியங்கள் நடக்குமா? அன்பியங்கள் இருந்தால்தான் செயல்பாடுகள் வருமா என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பக்கூடிய மனிதர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். ஆனால் அன்பியம் என்பது நம்முடைய தொடக்க கால கிறிஸ்தவத்தை சற்று ஆழமாக பின்னோக்கி சிந்திக்க வேண்டும். யார், எப்படி இந்த கிறிஸ்தவம் பரவியது? ஏதோ கோயில்களை கட்டி அவர்கள் ஒரே பங்கு சமூகமாக இணைந்து வந்து இந்த கிறிஸ்தவத்தை பரப்பியவர்கள் அல்ல, மாறாக ஆங்காங்கே குழுக்களாய் அமைந்து கொண்டார்கள், குழுக்களாய் ஜெபிக்க தொடங்கினார்கள். இதுதான் அன்றைய தொடக்க கால கிறிஸ்தவம், கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவித்த ஒரு விதம். இது நம்மிலே இருக்கிறதா? அன்னை மரியாள் இதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக செய்து கொண்டாய். எலிசபத்தை சந்தித்ததாக இருக்கலாம், தேவையில் இருந்தாய் சந்தித்தாய். கானாவூர் திருமணத்திலே தன்னை தன்னுடைய வாழ்வால் தன்னுடைய வார்த்தையால் அந்த குடும்பத்திற்கு வாழ்வு கொடுத்ததாக சொல்லலாம். பிறரன்பு பணியை மையப்படுத்தினாய். அவமானப்பட வேண்டிய குடும்பத்தை தன்னுடைய மகனுடைய தயவால் தேற்றியதை நாம் பார்க்க முடியுமே. இப்படி நல்ல பண்புகள் தான் அன்னை மரியாள் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறாய், வாழ்வு தந்திருக்கிறார். ஆனால் இந்த அன்னை மரியாளை பின்பற்றக்கூடிய நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை சிந்தித்து பார்க்கலாம். தூய்மையும் தாழ்ச்சியும் இல்லங்களில் குடிக்கொண்டுள்ள மரியமாதாவின் அடிச்சுவட்டில் தவழுங்கள். மரியமாதா தொலைக்காட்சி.